சண்டே ஈவினிங் மேக்ஸிமம் சண்டே டைமில் நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி சிக்கனாக தான் இருக்கும். பட் இந்த டைம் சிக்கன் இல்லாமல் அப்பா ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணிவிட்டு மீனில் நல்லா அப்ளை பண்ணி ஹாஃப் அன் ஹவருக்கு மேரினேட் பண்ண வச்சாச்சு. ரொம்ப நாளாகவே தங்கச்சி வந்து வீட்டில் ப்ரௌனி செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தா. எனக்கும் கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருந்ததுனால பேட்டருக்கான திங்ஸ் மட்டும் மெஷர் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு முட்டை மட்டும் பீட் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்டாக டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மூணுமே ஒன்றா சேர்த்து கலந்து பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அதை அப்படியே கேக் டின்க்கு மாற்றி டாப்பிங்ஸ்க்கு நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு பேக் பண்ண வச்சாச்சு. சைட் பை சைடாக மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். தக்காளி ரசம் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெண்டுமே அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரௌனியும் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. இந்த ப்ரௌனிக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சிரப் பூத்தி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். டீட்டெயில் ரெசிபி நாளைக்கு அப்லோட் பண்ணுற லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.